Hi friends, welcome to my channel Shree Sai Cooking and Baking. In the video la pinata cake eppadi seiyradendru paakalam. Na pinata cake first time seiya poren. Na vandu 200 grams of dark chocolate eduthiruken. Idha vandu namba ipo melt pannikalam. Neenga vandu double boiling method liyum melt pannalam illana microwave method liyum melt pannalam. Na vandu microwave method la dhaan melt pannirken. Chocolate melt pannumbodhu eppadina चॉकलेट वंदे अपोमे रूम टेम्परेचर लदम पायर कुनो आदु वंदे निंगे रूम टेम्परेचर लग का चॉकलेट अवंदे निंगे मेल्ट पन रत माइक्रोवेव ले बच्ची ना फर्स्ट ओर 20 सेकंड्स बच्ची टे एडिटे नंबर नला मिक्स पन इमिटो मर्बी ओर 20 सेकंड्स बच्ची ना वे उनका मेल्ट आय नो आदु कप्रो वंदे रूम कुछ मेल्ट आग लेना अपर मदा उन्नोर 20 सेकंड विकी मेथड एडिटे ने 30-40 सेकंड வெச்சீங்கனா ஓவர் ஹீட் ஆயிடும் சோ எப்பவுமே ஒரு 20 செகண்ட் வெச்சிருங்க நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு 20 செகண்ட் வைங்க அந்த மாதிரி பண்ணா நல்லா உங்களுக்கு மைக்ரோவேவ்ல மெல்ட் ஆயிடும் இதுதான் அந்த பினாட்டா மோல்ட் இது வந்து சிலிகான்ல இருக்கும் இப்போ நம்ம மெல்ட் பண்ணிருக்க சாக்லேட்டை வந்து இதல ஊத்திட்டு நல்லா இதல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கோட் கொடுக்கணும் நம்ம சோ நல்லா இத ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா சைடு நல்லா சாக்லேட் ஒட்டற மாதிரி நம்ம இந்த ஸ்பூனோட ஹெல்ப் வெச்சு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் விட்டுட்டு இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல செட் ஆகிறதுக்கு வைக்கணும் அது வந்து நீங்க ஃப்ரீசர்ல வைக்க கூடாது கீழ இருக்க ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் வைக்கணும் ஃப்ரீசர்ல வெச்சு இத செட் பண்ண கூடாது கீழ ஃப்ரிட்ஜ்ல வெச்சு நீங்க இத செட் ஆகிறதுக்கு வைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டு நல்லா செட் ஆன உடனே ஒரு 5 டு 6 मिनिट्स கழிச்சு மறுபடியும் நம்ம இன்னொரு கோட் இது சாக்லேட் இன்னொரு கோட் கொடுக்கணும் சோ இப்போ எல்லா சைடு நல்லா நம்ம mix பண்ணி விட்டுட்டு स्प्रेड आइट उड़ने एक्सस चॉकलेट नम्ब ड्रिप एड़ा इन वो पता सैज स्प्रेड पड़ी विटे एक्सस चॉकलेट वो एल எடுத்துட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம இத ரெஃப்ரிஜரேட்டர்ல வெச்சிரலாம் இப்போ நான் 5 to 6 मिनट செட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இத வந்து செகண்ட் கோட் கொடுக்க போறேன் திருப்பி அதே மாதிரி மெத்தட்ல எல்லா சைடுமே நல்லா இத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டெப் வந்து நீங்க ரொம்ப பார்த்து செய்யணும் ஏனா சாக்லேட் ஆல்ரெடி செட் ஆயிருக்கும் நீங்க ரொம்ப பிரஷர் கொடுத்தீங்கனா அது வந்து உடைஞ்சிரும் சோ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்க ரொம்ப பார்த்து செய்யணும் இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் மெல்ட் செகண்ட் கோட் நல்ல சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜ்ல செட் ஆகிறதுக்கு வெச்சிரலாம் சோ இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கனா கொஞ்சம் நீங்க ஸ்பூனோட ஹெல்ப் வச்சு அந்த கோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப சாக்லேட்டோட இது வந்து ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது நல்ல லேசா அது மேல கோட் ஆவற அளவுக்கு செகண்ட் கோட் இருந்தா போதும் நான் இப்போ செகண்ட் கோட் கொடுத்தும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது நான் வந்து அதுக்குள்ள வந்து கேக் தான் வைக்க போறேன் சோ நான் ஒரு சாக்லேட் கேக் பேக் பண்ணி வச்சிருந்தேன் அதுல கொஞ்சம் சின்னதா ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டேன் இதோட சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறதுன்றது நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன் அதே ஸ்பாஞ்ச் தான் இது இப்போ இதுல வந்து நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கிரஷ் சோக்கிங் சிரப் சக்கரை தண்ணி விடாமல் கொஞ்சம் ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஆரஞ்சு க்ரஷ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் தண்ணி நல்லா அது ஜூஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு சிரப் ரெடி ஆகிடும் இதை நம்ம கேக்கில் விட்டுட்டு சோக் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் கனாஷ் அதுதான் இதில் இப்போ நான் சாக்லேட் கேக்காக தான் பண்ண போகிறேன் ஸோ அந்த சாக்லேட் கனாஷ் தான் இது மேலே அப்ளை பண்ணுறேன்
இது வந்து நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல தான் பண்றேன் ஜஸ்ட் உள்ள வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் வெச்சு பண்றேன் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வைக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணனும்ன்றது அது உங்களோட ஐடியா பொறுத்து நீங்க அதுல வெறும் சாக்லேட்ஸ் நல்ல ஃபெரரோ ரோஷர் சாக்லேட் நிறைய mix of chocolates வெச்சு கூட நீங்க பிரசன்ட் பண்ணலாம் நான் வந்து இப்போ ஜஸ்ட் இதல கேக் வெச்சு தான் பண்ண போறேன் நம்ம கேக் கூட வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது அந்த சாக்லேட் மோல்டு அந்த செஞ்சு அந்த பினாட்டா மோல்டு உள்ள செட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம உள்ள ஸ்பாஞ்ச் செஞ்சு வைக்கணும் நிறைய வச்சா கூட அது வந்து மேலே தூக்குன மாதிரி ஆகிடும் கரெக்டாக மூடாது உங்களுக்கு ஸோ எல்லா லேயருமே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த சாக்லேட் கேக்கை கோட் பண்ணிடலாம் நீங்கள் இது உள்ள கேக் தான் வைக்கணுன்றது கம்பல்சரியில் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை நீங்கள் இது உள்ளே வச்சு நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சுருந்தேன் இப்போ இது மேலே நான் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்க வேண்டிய கேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம நம்மளோட பினாட்டா மோல்ட்லேருந்து நம்ம அந்த சாக்லேட்டை எடுக்கலாம் இந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட்டை பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சைடெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே நீங்கள் ஒரேடே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ரொம்ப பார்த்து எடுக்கணும் இல்லைனா அது உடையறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ மெதுவாக நம்ம வந்து இதை எடுக்கலாம் அன்மோல்ட் பண்ணலாம் எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது பட் ஓகே அது நார்மலாக நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்துடுது எல்லா சைடும் லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ நம்ம இது ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட போர்டில் நான் கேக் பிளேஸ் பண்ணிட்டேன் இப்போ இது மேலே வந்து நான் பின்னாட்டா கே அந்த சாக்லேட் இது பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஷேப் வச்சு மூடிடலாம் அதுக்கப்புறம் நான் கூட வந்து கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த சாக்லேட்ஸை உள்ளே வைக்கலான்னு பார்த்தேன் பட் அது ரொம்ப நிறையாகவே அது ஸ்பேஸ் பற்ற மாட்டேன் அதனால நான் வெளியே சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேன் ஸோ இப்போ நான் வந்து மேலே வந்து கோல்டன் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே இது வந்து லிக்விட் கனாஷ் தான் இது ஸோ அதை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்கிட்ட ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது நான் அதை யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் நானும் பண்ணிட்டேன் பினாட்டா கேக் ஃபஸ்ட் டைம் வந்தது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த கேக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதில் வந்து என்னென்னா நான் வந்து இந்த சாக்லேட் செஞ்சு வச்சுட்டு
செஞ்சு நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாக்லேட் வந்து ரொம்ப ஹார்டாக நல்லா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியவே வச்சுட்டு இருந்தேன். வச்சுருந்ததுனால என்னன்னா, நம்ம அந்த ஹேமர் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் நடுவில் சாஃப்டாக அந்த சட்டுன்னு அது உடையில, ரெண்டு மூணு முறை தட்டுன்னு அதான் உடஞ்சிது. ஏன்னா அது வந்து சாக்லேட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ அதை வெளியேடுங்க. அப்போ நீங்கள் அடிக்கும்போது அது நல்லா அப்படியே நல்லா ஒடியும். இப்போ நான் அடிக்கும்போது என்னென்னா, கொஞ்சம் அது அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு இருந்தது, நான் வெளியவே வச்சுருந்ததுனால. ஸோ சாஃப்டாக உடஞ்சிது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா உடையும். ஸோ இது அந்த இடத்துல நான் பண்ணியிருந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அது பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.